வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாட்டுப்புற பாடல் வகைகளில் ஒன்றான தெம்மாங்கு பாட்டை பற்றி தான். இந்த தெம்மாங்கு பாட்டு அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு தெம்மாங்கு பாட்டு, அதுக்கான பொருள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி வாங்க, தெம்மாங்கு பாட்டு அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது நாட்டுப்புறங்களில் கிராமத்து பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகிழ்ச்சியை வருத்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக பாட்டு பாடுவாங்க. அப்படி பாடக்கூடிய பாடல்களில் இசையோடு பாடக்கூடிய பாட்டு தான் தெம்மாங்கு பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் தெம்மாங்கு பாட்டு அப்படின்னு பேர் வந்ததுன்னா, தேன் போல் இனிமையாக இருக்குமா இந்த பாட்டு கேட்குறதுக்கே, அதனால் தேன் போல் இனிமையான பாட்டுன்றத தெம்மாங்கு பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் பாங்கு அப்படின்றது தான் தெம்மாங்கு அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தென் பாங்கு, அதாவது தென்னகத்தின் பாங்கான பாட்டு, தெற்கு பக்கம் பாடக்கூடிய பாங்கான பாட்டுன்ற அந்த அர்த்தத்திலும் அதுதான் வந்து பின்னால் தெம்மாங்கு பாட்டுன்னு மாறிட்டுதாகவும் சொல்கிறாங்க. சரி, இந்த பாட்டு எப்போ பாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தனி வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க, அப்போ இந்த மாதிரி தெம்மாங்கு பாட்டு பாடிட்டே போவாங்க. இல்லை வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போது இந்த தெம்மாங்கு பாட்டு பாடுவாங்க. வயலில் வேலை செய்யும்போது கூட தெம்மாங்கு பாட்டு பாடுவாங்க. இப்போ எல்லா சூழ்நிலையும் பாடக்கூடிய பாட்டு இந்த தெம்மாங்கு பாட்டுன்றது முக்கியமானது. இதை ஒருத்தர் பாடலாம், இல்லை ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி பாடி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இன்னொருத்தரும் பாடலாம். அந்த மாதிரி பல விதங்களில் இந்த பாட்டு பாடப்படும். ஒருத்தர் பாட்டு பாட அதை திரும்ப எல்லாரும் சேர்ந்து பாடுற மாதிரியும் இந்த பாட்டு அமைவதுண்டு. சரிங்களா, இந்த பாட்டு நம்முடைய மண் மனத்தை சொல்லக்கூடிய பாட்டு, கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய பாட்டு, அவங்களுடைய வாழ்வியல் சூழலை சொல்லக்கூடிய பாட்டு அப்படின்லாம் வந்து நம்முடைய மூத்தவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எங்கெல்லாம் பாடுவாங்கன்னா, மலைவாழ் கிராமங்கள்லேயும் பாடுவாங்க, கடல்வாழ் மக்கள் வாழக்கூடிய சமவெளி பகுதியிலும் பாடுவாங்க. அதில் முக்கியமாக வந்து இயற்கையை சார்ந்து இந்த பாட்டு அமையும் அப்படின்றது முக்கியமானது. சில இடங்களில் நையாண்டி, அதாவது கிண்டல் பண்ணி கூட இந்த பாட்டை பாடுவாங்க. அந்த வகையில் தமிழருடைய மண்மனத்தை சொல்லக்கூடிய இந்த தெம்மாங்கு பாட்டில் ஒரு பாட்டை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம், அதுக்கான பொருளோடு பார்க்க போகிறோம். பாட்டு இப்படி ஆரம்பிக்குது. காடு வெட்டி கல் பொறுக்கி கம்பச்சோளம் தென வெதைச்சு காலமால காட்ட காக்க தங்க ரத்தினமே கண் விழிச்சு இருந்தாங்கலாம் பொண்ணு ரத்தினமே அல்ல அல்ல விதைச்ச அழகு தின சாகாதடி முல்ல முல்ல விதைச்ச தங்க ரத்தினமே மொத்தத்தின சாகாதடி பொண்ணு ரத்தினமே கருப்பான ஓடி வர கல்லரெல்லாம் தின விதைக்க வெள்ளான ஓடி வர தங்க ரத்தினமே வேடரெல்லாம் தினை விதைக்க பொண்ணு ரத்தினமே சின்ன சின்ன வெத்திலையா சேட்டுக்கடை மிட்டாயா மார்க்கெட்டு மல்லிகைப்பூ தங்க ரத்தினமே உன் கொண்டையில் மணக்குதடி பொண்ணு ரத்தினமே சாலையில் ரெண்டு மரம் சர்க்காரு வச்ச மரம் ஓங்கி வளர்ந்த மரம் தங்க ரத்தினமே உனக்கேத்த தூக்கு மரம் பொண்ணு ரத்தினமே எல்லாரும் கட்டும் வேட்டி ஏழைக்கேற்ற மல்லு வேட்டி சந்தனம் கட்டும் வேட்டி தங்க ரத்தினமே சரியான சரிக வேட்டி பொண்ணு ரத்தினமே ஒத்த தலனாக வந்து ஒட்டாங்காட்ட அழிச்சிடுதே ஆறார காவல் வைப்போம் தங்க ரத்தினமே அழகான தினப்பயிருக்கு பொண்ணு ரத்தினமே தெய்வானைய காவல் வச்சா தீஞ்சிடுமே தினப்பயிறு வள்ளிய காவல் வச்சா தங்க ரத்தினமே வனத்துக்கு ஒரு சேதம் இல்லை பொண்ணு ரத்தினமே முத்தன்ன பொஞ்சாதிய மூணு மாதம் காவல் வைப்போம் ஏழையன்ன பொஞ்சாதிய தங்க ரத்தினமே ஏழு மாதம் காவல் வைப்போம் பொண்ணு ரத்தினமே சாய்ந்திருந்து கிளி விரட்ட சாய்மானம் பொன்னால் உட்காந்து கிளி விரட்ட தங்க ரத்தினமே முக்காலியும் பொன்னால் பொண்ணு ரத்தினமே அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக நாட்டுப்புற மக்கள் தெம்மாங்கு பாடலை பாடியிருக்காங்க.
சரி, இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாட்டு சொல்ல வரும் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் விளைநிலத்தில் தினை விதைக்கிறாங்க. ஒரு தினையை விதைச்சி அதை பாதுகாத்து அறுவடை பண்ணி கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. அதில் வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, அதே மாதிரி சமூக ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்னெல்லாம் இருக்குது, விவசாயிகள் படக்கூடிய துன்பம்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ரொம்ப விரிவாக சொல்லக்கூடிய பாட்டாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. சரி, இதில் ஏன் தங்க ரத்தினமே பொன்னு ரத்தினமே அந்த இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இசையோடு பாடக்கூடிய பாட்டு. அதனால் சந்த நயத்துக்காக, கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக, சந்த நயத்துக்காக இந்த தங்க ரத்தினமே பொன்னு ரத்தினமே எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. தினை விதைக்கிறத பற்றி இந்த பாட்டு தொடர்ந்து சொல்லுது. அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கம்பு சோளம் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம கடையில் போயிட்டு சிறுதானியங்களை கேட்டு வாங்குகிறோம், இன்னும் அவ்வளோ விலை இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு காலத்தில் சிறுதானியங்கள் தான் வந்து நம்ம வயல்களில் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு குறைஞ்சி போன பிறகு அதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளும் அதை விளைவிக்கிறத குறைச்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, இது சிறுதானியங்களை சாப்பிடுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சித்த மருத்துவத்தின் மீது இப்போ கொஞ்சம் பற்றுதல் வந்திருக்கிறதுனால மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சிறுதானியங்களை தேடுறாங்க. அப்போது நம்ம சாதாரணமாக கிடச்சிக்கிட்டு இருந்த சிறுதானியங்கள் இன்றைக்கி வந்து பல்பொருள் அங்காடிகளில் அதிக விலைக்கு கிடைக்கக்கூடிய பொருளாக மாறிடுச்சு. அப்படி அந்த கம்பு சோளம் தினை இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் வந்து ஆடி புரட்டாசி இந்த மாதிரி மாதங்களில் பயிரிடுவாங்க. ரொம்ப குறைஞ்ச செலவில் நிறைய பலன் தரக்கூடியதாக இந்த சிறுதானியங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க, கள்ளர்கள் வேடர்கள் இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகள்லாம் ரொம்பவே ஆர்வம் எடுத்து இந்த பயிர்களை வந்து தங்களுடைய நிலப்பகுதிகளில் நிலத்தை உழுது பயிர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கலப்பையை கொண்டு நல்லா ஆழமாக வந்து உழுவாங்க. நல்லா ஆழமாக உழுது அதுக்கு பிறகு விதை விதைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நடுவில் பார்த்திங்கன்னா அந்த கோடை காலத்தில் பெஞ்ச மழையில் கொஞ்சம் களையெல்லாம் இருக்கும். அந்த களையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு விதை விதைக்கிறதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து ஓரமாக தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் நிலம் வந்து தயாரான பிறகு கம்பு சோளத்தை கையால் எடுத்து அள்ளி வீசுவாங்க. இல்லை விதைக்கிறதுக்கான கருவிகள் இருந்தது அப்படின்னா அதை வச்சுட்டு வரிசையாக வந்து விதையை விதைச்சிட்டு வருவாங்க. ஆனால் பொதுவாக வந்து கையால் அள்ளி தான் வந்து போடுவாங்க. அப்படி கையால் அள்ளி போட்டு விதைக்கும் போது கொஞ்சம் மெதுவாக தான் வந்து அந்த விதைகளை தூவுவாங்க. அதுக்கு பிறகு அந்த விதைகள் வந்து முளைச்சி வர்ற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா முளைச்சி வந்தால் தான் அவங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமையும். அப்படி முளைச்சி வரணும் அப்படின்னா அது சாகாமல் இருக்கணும். எப்போ வந்து இந்த தினை சாகாமல் இருக்கும் அப்படின்னா, அதை ரொம்ப மொல்லமாக அதாவது மெதுவாக விதைக்கும்போது தான் அது சாகாது. அதுதான் வந்து இந்த பாட்டில் சொல்கிறாங்க, அல்ல அல்ல விதைச்ச அழகு தினை சாகாதடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அள்ளி எடுத்து போட்டு விதைக்கணும், அதே சமயம் மொல்ல மொல்ல விதைச்ச தங்க ரத்தினமே மொத்த தினை சாகாதடி. ரொம்ப வேகமாக நம்ம நேரமாயிடுச்சுன்னு வீசிட்டு வரக்கூடாது. ரொம்ப மெதுவாக அந்த தினையை வீசி விதைக்கும்போது அது சாகாமல் முளைச்சி வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து தினை வந்து முளைச்சி வந்துருச்சு. இப்போ அதை மற்ற உயிரினங்கள்லாம் வந்து அதை பறிச்சுக்கிட்டு போகாமல் தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தினைப்புணத்தை காவல் காக்கணும். இப்போது தினைப்புணத்தை காவல் காக்கிறதுக்கு யாரை வைக்கிறது, எப்படி காவல் காக்கிறதுன்றது அடுத்து பாடுறாங்க. இந்த தினைப்புணத்தை காவல் காக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, யானை பன்றி பறவைகள்லாம் என்ன பண்ணும், அந்த தினை சாப்பிட்றதுக்காக வரும். அப்போ வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான யானைகளையும் விரட்டணும், சின்ன பன்றிகளையும் விரட்டணும், பறந்து வரக்கூடிய பறவைகளையும் குருவிகளையும் என்ன பண்ணும், விரட்டணும். அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன பண்ணும், சரியான உயரத்தில் பறன் வீடு கட்டணும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பறன் அமைச்சு காலையிலையும் மாலையிலும் இருந்து அங்கே காவல் காப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பறவைகளும் விலங்குகளும் வரும்ன்றதுனால. அப்படி காவல் காத்துட்ருக்கும்போது ஒரு பெண்ணை பார்த்து பாடுற மாதிரி இந்த அடுத்த இதுவை பாடுறாங்க, நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க. ஏன்னா அவங்களுக்கும் பொழுது போகணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே வரக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து பாடுறாங்க, பெண்ணே நீ ரொம்ப அழகாக இருக்க, சின்ன வெத்திலை மாதிரி அழகாக இருக்க, சேட்டு கடையில் கிடைக்கிற மிட்டாய் மாதிரி ரொம்ப இனிமையான பெண்ணாக இருக்க,
அதே மாதிரி உன்னுடைய கொண்டையில் வச்ச அந்த மல்லிகைப்பூவுடைய வாசம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடுற மாதிரி அடுத்த பாட்டு அமையுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையை காப்பாற்றணுன்றதை மையப்படுத்தி எழுதுகிறாங்க. எப்படி பாருங்கள், இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் சாலை ஓரங்களில் மரங்களை வச்சு நடுது. ஏன்னா இயற்கை வளங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு, காடுகள் நிறைய அழிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, சாலை ஓரங்களில் மரச்செடிகளை நட்டு வளர்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி சாலை ஓரங்களில் மரச்செடிகளை வச்சு நட வேண்டியது தான். ஆனால் அரசாங்கமே நிறைய இடங்களில் இயற்கை வளத்தை அழிச்சிட்டு ஆனால் சாலை ஓரங்களில் மரத்தை நட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் அப்படி செய்யக்கூடாது, இயற்கை வளத்தை அரசாங்கம் காப்பாற்றணும் அப்படின்றதையும் ஒரு மையப்பொருளாக வச்சு பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை தண்ணி இல்லாமல் வாடக்கூடிய விவசாயிகள் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வாழ்க்கையை நம்மளால் காப்பாற்றிக்க முடியல, வேறு யாருமே வந்து உதவிக்கு இல்லைன்னும் போது கடைசியில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கூடிய அந்த மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட அவலை நிலை இருக்கிறதையும் வந்து இந்த பாட்டில் எடுத்து சொல்கிறாங்க. சாலை ஓர ரெண்டு மரம், சர்க்கார் வச்ச மரம், ஓங்கி வளர்ந்த மரம், உனக்கேற்ற தூக்கு மரம் அப்படின்னு பாடுறாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள்லேயே வந்து அற்புதமான ஒரு தொழில், நமக்கெல்லாம் உணவு தரக்கூடிய தொழில் உழவு தொழில். அப்படிப்பட்ட அந்த உழவு தொழிலை செய்யக்கூடிய உழவர்கள் அவங்களுக்கே சாப்பாடு இல்லாமல் கஞ்சி தண்ணி இல்லாமல் வாழ்ந்து கடைசியில் இதுக்கு மேலே நமக்கு எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த சூழல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் மாறணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த வரிகளை எழுதுகிறாங்க. ஊருக்கே சோறு போடக்கூடிய இந்த உழவர்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு உலகமே பார்க்குது. இருந்தாலும் கூட எத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் வந்து உழவர்களுக்கான அந்த முழுமையான அங்கீகாரம் கிடைக்கல. விளையக்கூடிய விளைபொருளுக்கு நியாயமான விலையை வந்து விவசாயிகளே வச்சு விற்க முடியல. இடைத்தரகர்கள் வந்து இவங்ககிட்டருந்து வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் அத்தனையுமே வந்து இடைத்தரகர்கள் மூலமாக தான் வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து விவசாயிகிட்ட வாங்கக்கூடிய ஒரு இளநீர் ஒரு 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இளநீர் அந்த வியாபாரிகள் மூலமாக கைமாறி கடைசியில் நகரங்களுக்கு வரும்போது இங்கே நமக்கு 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கெல்லாம் வந்து இளநீர் கிடைக்குது. அதே மாதிரி தக்காளி விலை ஏறிடுச்சு, வெங்காயம் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். என்ன விலை ஏறினாலும் நமக்கு அந்த பொருளை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு அந்த பலன் போய் சேர்றதே கிடையாது. ஒரு 10 ரூபாய்க்கு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தால் கூட அது இங்கே வியாபாரிகள் மூலமாக நமக்கு 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ பெருசாக வந்து அவங்க லாபம் பார்க்குறதே கிடையாது. இது விளைஞ்சா தான், ஏன்னா நிறைய நேரங்களில் ஒன்று வெயில் காஞ்சி நிலத்தை அழிக்கும், இல்லைனா மழை பேஞ்சு நிலத்தை அழிக்கும். அப்போது அதிகமாக காஞ்சாலும் அதிகமாக மழை பேஞ்சாலும் அதனால் வரக்கூடியது விவசாயிகளுக்கு துன்பம்தான். ஏன்னா பயிர் விளையவே விளையாது. அதனால் சரியான அளவில் மழை பெஞ்சு அந்த உழவு தொழில் நடந்தால் தான் முழுமையான பலனை அந்த விவசாயிகள் வந்து அனுபவிப்பாங்க. முழுமையான பலன்றது நிறைய காசு பணம் வர்றது கிடையாது. அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்க ஒருவேளை சாப்பாடாவது அவங்க சொந்த நிலத்தில் விளைஞ்ச பொருளை வச்சு சாப்பிட்ணும். அப்படி இல்லாத சூழலில் எங்கேயோ கிடைக்கிற அரிசியும் பருப்பையும் வாங்கி விலை கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய வாழ்க்கை வந்து விவசாயிகளுக்கு வேதனை தரக்கூடியது. அதே மாதிரி அவங்களுடைய இன்னொரு வேதனையும் வெளிப்படுத்துகிறாங்க. ஊருக்கே சாப்பாடு போட்டு ஊருக்கே வந்து ஆடைகளை உற்பத்தி செய்து கொடுக்கறதுக்கு அடிப்படை பொருளான பருத்தியை கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகள் இன்றைக்கும் சாதாரண வேட்டியை தான் வந்து கட்டிக்க முடியுது. ஆனால் வந்து உழைக்காமே உடம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சரிகை வேட்டி கட்டிட்டு நல்ல பகட்டாக ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி ஏழைகளுடைய நிலைமையாக இருக்குது அப்படின்றதையும் பாட்டில் சொல்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் வந்து நடுநூலில் பாட்டில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வேதனை எங்கே போய் சொல்கிறது, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது திணைப்புணம் காவலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரை வந்து காவலுக்கு வைக்கிறது, திணைப்புணத்தை காவல் காக்கணும், யாரை வைக்கிறது? ஏன்னா ராத்திரி பகலாக காவல் காக்கணும். இந்த நாகப்பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா வயலுக்குள்ளே புகுந்து சோளை காட்டி அழிச்சிருது. அதில் அப்படிப்பட்ட சூழலில் யாரை காவலுக்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியை காவலுக்கு வைக்கலாம். ஏன்னா வள்ளி வந்து வேடர் குலத்தை சார்ந்தவர். திணைப்புணம் காவல் காத்த முருகனை திருமணம் பண்ணிக்கிட்டுங்க. அதனால் உழவு தொழிலுடைய அருமை பெருமை என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கள வந்து சோளக்காட்டுக்கு காவல் வைக்கலாம். அப்படி காவல் வச்சா
அந்த சோளக்காட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக தெய்வானை காவல் வைக்கலான்னு பார்த்தா, தெய்வானை வந்து நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கும் உழவு தொழிலுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதனால் தெய்வானையை காவல் வச்சோம் அப்படின்னா பயிர்கள்லாம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தெய்வானையை காவல் வச்சா தீஞ்சிடுமே தினப்பயிர், வள்ளியை காவல் வச்சா வனத்துக்கு ஒரு சேதம் இல்லை அப்படின்னு பாடுறாங்க. அதனால் ஏழைகள் படக்கூடிய துன்பங்கள், ஏழைகளுடைய துயரங்கள், இதெல்லாம் வந்து எப்படியாவது அவங்க வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு தெரிஞ்சு இது பாட்டு, அதனால் பாட்டு மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. இதனால் வந்து நல்லது நடக்குமா, கஷ்டங்கள்லாம் தீர்மானலாம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் கஷ்டத்தை பாட்டில் பாடுறாங்க. அதே போல் உறவுகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களையும் இந்த தெம்மாங்கு பாட்டில் பாடுறாங்க. குடும்பத்தில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எப்படி பாடுறாங்க பாருங்கள். வீட்டில் வந்து மூத்தவனாக பிறந்த, அதாவது பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வீட்டை கட்டி காப்பாற்றக்கூடியவன் அப்படின்ற அடிப்படையில் அவனுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த வீட்டில் எல்லாமே செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த முன்னுரிமை அவனுடைய மனைவிக்கும் கிடைக்குது. அதனால் பெரிய மருமகள் என்ன பண்ணுறாங்க, 3 மாதம் திணைப்புணத்தை காவல் காக்கிற அந்த வேலைக்கு அனுப்பப்படுறாங்க. வீட்டில் இருக்கவங்களில் மூத்தவனுடைய மனைவி 3 மாதம் காவலுக்கு வைப்போம் அப்படின்றாங்க. ஆனால் அதே வந்து இளையவனுடைய மனைவியை 7 மாதம் காவலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூத்தவளுக்கு 3 மாதம், இளையவளுக்கு 7 மாதம் அப்படின்றாங்க. அதேமாதிரி மூத்தவள் வந்து சாஞ்சு உட்காந்து கிளி விரட்டுறதுக்காக, திணைப்பயிறு காவல் காக்கிறதுக்காக பொன்னாலான சாய்மானத்தை தராங்க. அதே இளையவள் உட்காந்து கிளிகளை விரட்டுறதுக்கு முக்காளி தான் தராங்க. முக்காளியில் சாஞ்சியெல்லாம் உட்கார முடியாது, கீழே விழுந்துடும். அதனால் மூத்தவளுக்கு ஒரு விதமான கரிசனமும் இளையவளுக்கு ஒரு விதமான கரிசனமும் சலுகைகளும் வந்து வழங்கப்படுது. இது வந்து உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றதையும், அந்த உறவுகளுக்குள்ளே இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வந்தால் மனச்சிக்கல்கள் வருன்றதையும் இந்த பாட்டு மூலமாக அந்த காலத்தில் வாழ்ந்த நாட்டுப்புற பாடகர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தெம்மாங்கு பாட்டுன்றது மனிதருடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்குது. அது வந்து இயற்கை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, நாட்டை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, வீட்டை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து பாட்டில் பாடுறாங்க. ஏன்னா வீடும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து விவசாயிகளுடைய கொள்கைகளாக எப்போவுமே உண்டு. ஏன்னா விவசாயிகள் தனக்காக உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறதில்லை, நமக்கு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா ஒரே வயலில் பல பாகங்களாக பிரித்து, ஒன்றுத்தில் வந்து தக்காளி, இன்னொன்றுத்தில் வந்து கத்திரிக்காய், இன்னொன்றுத்தில் வெண்டைக்கான்னு விவசாயம் பண்ணி அவங்க வீட்டுக்கு தேவையானதை மட்டும் அவங்க சாப்பிட்டுட்டு போக முடியும். இருந்தாலும் கூட நிலமில்லாத ஆட்கள்லாம் சாப்பாட்டுக்கு அப்போ எங்கே போகிறது? அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையானது அவங்கவுங்களே பயிரிட்டு சாப்பிட்றதா இருந்தால் மற்றவர்களுக்கெல்லாம் உணவு இல்லாத போகக்கூடிய சூழல் வரும். அதனால் விவசாயிகள் மற்றவர்களுக்காகவும் சேர்த்து தான் வேலை செய்கிறாங்க. மற்றவர்களுக்காகவும், மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் தான் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய பணி இருக்குது. அதனால தான் வந்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னாங்க. அவங்க வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள், நேரில் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் நிச்சயமாக. அதனால் எப்போவுமே விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நாம் தடுத்து நிறுத்தவே கூடாது. ஆனால் என்ன ஆகிட்டு வருது, காலம் காலமாக அதுக்கு எதிராக தான் நடந்துகிட்ருக்கு. விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் பாதுகாக்கப்படலை. அதே மாதிரி விவசாயத்துக்கு தேவையான மழை பெற வேண்டும் என்றால் என்ன வேணும், காடுகள் வேணும், மரங்கள் வேணும். ஆனால் காடுகளும் வனப்பகுதிகளும் அழிக்கப்பட்டு அங்கே நிறைய புதுசு புதுசாக என்ன பண்ணுறா, நிறைய பேர் அங்கே நிலங்களை வாங்கி பெரிய பணக்காரங்களாம் அங்கே ரிசார்ட் கட்டுறது, நிறைய இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மண் வளமும் காட்டு வளமும் பாதிக்கப்பட்டு அதனால் மழை இல்லாமல் போய் அதனால் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியக்கூடிய சூழலை நோக்கி போகுது. அப்போது ஊருக்கே சோறுபடக்கூடிய விவசாயிகள் கடைசியில் தங்களுக்கே சாப்பாடு இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையை நோக்கி ஏற்கனவே போயிட்டாங்க, இப்பயும் அதே நிலையில் போயிட்டுருக்காங்க அப்படின்றத நாம் நிதர்சனமாக பார்க்குறோம். ஒரு காலத்தில் இருந்ததை விட பாதிப்புகள் இப்போ இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காரணம் வந்து நமக்கு நிறைய வசதிகள் வேணும், நிறைய போக்குவரத்து வசதிகள் வேணும், இன்னும் இன்ன பிற வசதிகள் வேணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய நிலங்களை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் மட்டும் இல்லை, அரசாங்கமும் அதுதான் செய்யுது அப்படின்றதையும் இந்த நாட்டுப்புற பாட்டு மூலமாக, தெம்மாங்கு பாட்டு மூலமாக நாம் பார்த்தோம். அப்போ நம்மளால் முடிஞ்ச இயற்கையை காப்பதற்கான முன்னெடுப்பை நாம் செய்யணும். இப்போ விவசாயத்தை பற்றி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்,
அதை காப்பாற்றுறதுக்கான வழிமுறைகளை யோசிக்கணும். விவசாயிகளை காத்து நமக்கான தரமான உணவை தருவதற்கு இந்த உலகத்தில் அவங்கள மட்டும் விட்டுட்டோம்னா வேறு எங்கேயுமே போக முடியாதுன்றதை உணர்ந்து அவர்களை காக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.